வணக்கங்க. இப்ப நம்ம பார்க்க போறது வந்து ஒரு 5 ஏக்கர் 5.5 ஏக்கர் தென்னந்தோப்புங்க. இது மெயின் ரோடுங்க. இப்ப நம்ம பார்த்துக்கிறது மெயின் ரோட்ல இருந்து பார்த்தாவே நம்ம தோப்பு தெரியுங்க. புரியுதுங்களா? இங்கிருந்து போற வழி இதுங்க. இந்த வழியில போனோம்னா ஒரு 20 மீட்டர் தான் இருக்குங்க. 20 மீட்டர்ல நம்ம பாருங்க, நம்ம லைன்லயே இருங்க, பார்த்துட்டே இருங்க, நம்ம போயிட்டே இருக்கேன் பாருங்க. அஞ்சரை ஏக்கர் தென்னந்தோப்புங்க இது. அதுல பாக்கு 1000 பாக்கு மரம் இருக்குங்க. இதுல வந்து 2 வீடு இருக்குங்க. தென்னந்தோப்புல ஒரு வீடுங்க, பாக்கு தோப்புல ஒரு வீடு இருக்குங்க. வந்தாச்சுங்க. இது அந்த தென்னந்தோப்புல இருக்கிற வீடுங்க. இதுதான் நம்ம தோப்போட ஸ்டார்டிங்க. தென்னந்தோப்புங்க இது. மொத்தம் 3 பிட்டா இருக்குங்க. இது ஃபர்ஸ்ட் பிட்டுங்க. இது மொபைல் எடுத்ததுனால கொஞ்சம் கிளாரிட்டி இருக்காதுங்க. இதே ஹெச்டி கேமரா அந்த மாதிரி எடுத்தோம்னா கொஞ்சம் கிளாரிட்டி இருக்குங்க. செம்மண் பூமிங்க இது. பாத்தீங்கன்னா மண்ணை பாத்தீங்கன்னாவே தெரியுங்க செம்மண் பூமிங்க. ஃபர்ஸ்ட் பிட்ல இருந்து செகண்ட் பிட்டுக்கு போலாங்க. இது வந்து மெயின் ரோட்ல இருந்து வர ரோடுங்க. இப்போ ஒரு கண்டெய்னரே வரலாம்னாலும் அந்த ரோட்ல இருந்து அப்படியே வந்துடலாங்க. அதோட கேட் தாங்க நான் இப்ப காமிச்சது. தோட்டத்துல புத்து இருக்குதுன்னு கவலைப்படாதீங்க. புத்து இருக்கிறது நல்லதுங்க. என்னன்னா புத்துக்கிற இடத்துல தண்ணி அதிகமா இருக்குங்க. புத்து வந்து தண்ணி இருக்கிற இடத்துல மட்டும்தான் இருக்குங்க. ட்ரையான லேண்ட்ல புத்து இருக்காதுங்க. நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க. இந்த தோட்டத்துல 2 புத்து இருக்குங்க. 4.5 ஏக்கரால் ஒரு புத்துங்க. அந்த 1 ஏக்கரா தனியா தென்னை பாக்கு தோப்பு தனிங்க. அந்த பாக்கு தோப்புல ஒரு புத்து இருக்குங்க. அது பக்கத்துல தான் போர் போட்டு இருக்குங்க. 650 அடி ஆழங்க. 600 அடியில மாட்டியிருக்காங்க. தண்ணி வத்தாத தண்ணிங்க. தண்ணி வத்தாத தண்ணிங்க. கிணறு ஒண்ணு இருக்குங்க. கிணறு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 70 அடி ஆழங்க. தண்ணி எப்பவுமே வத்தாதுங்க. நீங்க வேணா வெயில் காலத்திலையும் கூட வந்து கிணத்தை பார்த்துட்டு தண்ணி செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கிக்கலாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அந்த 70 அடி கிணறு வந்து ஓடாம தான் இருக்குங்க. ஓட்டுறது இல்லைங்க. ஏன்னா போர்ல இருக்கிறதே கரெக்டா இருக்குங்கிறதுனால இது ஓட்டுறது இல்லைங்க. நீங்க ஒருவேளை 5.5 ஏக்கராவுக்கு இந்த தண்ணி பத்தாதுன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா அந்த மாதிரி பாத்துக்கலாங்க. இப்ப வந்து நம்ம 2வது இருக்கிற ஒரு தோப்புங்க. அது தொட்ட மாதிரியேங்க. இதெல்லாமே 4.5 ஏக்கருக்குள்ளதாங்க சேரு. 650 தென்னை மரம் இருக்குங்க.
பாக்கு மரம் ஒரு 1000ங்க, தேக்கு மரம் வந்து ஒரு 15ங்க, பலாமரம் 4ங்க, அப்புறம் கொய்யாக்காய் மரம் அதெல்லாம் இருக்குங்க. இங்கிருந்து பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு நல்லா தெரியும், எல்லாமே செம்மண் பூமி தாங்க. ஆனால் இந்த ரேட்டுக்கு கம்மியாக யாரும் இங்கே இல்லைங்க. நீங்கள் வேணா வந்து விசாரிங்க, அக்கம் பக்கம் வேணா விசாரிச்சுட்டு இது பண்ணால் போதுங்க. பாக்கு மெயின்டெனன்ஸ் பண்ணணும்னாங்க, ஏக்கராவுக்கு குறைஞ்சது 3 லட்சம் ரூபா வருமானம் வருஷத்துக்கு தருங்க. அது இல்லாமல் பாக்கு மட்ட தனி ரேட்டுக்கு போங்க. இந்த இப்போ பார்க்கறது கிணறுங்க, கிணறு ஓட்டுறது இல்லைங்க, கட்டாயி நிற்கிது பாருங்க, கட்டாயி தான் நிற்கும் பாருங்க. தண்ணி வத்ததே வத்தாதுங்க, நீங்க என்ன செக் பண்ணி பாருங்கன்னா பாருங்க. இது பாக்கு தோப்புங்க. இப்ப நம்ம போருங்க, அதான் அங்க தெரியுது பாருங்களா, அத போருங்க. ரெண்டரை இன்ச் தண்ணிங்க, 600 அடி, 600 அடியில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. பக்கத்தில் ஒரு புத்து நான் சொன்னேன் பார்த்தீங்களா, நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறத விட நேரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும், ஒரு வியூ கிடைக்கும். நேரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்கும். இந்த ரெண்டாவது வீடுங்க, இந்த லேண்ட்ல ஒரு வீடு இருக்குங்க. வீடு பாருங்க, உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த போர் பைப் கட் ஆகி நிற்கிறது நல்லா கிளியராக காமிக்கிறது பாருங்க. சார் கிணத்து பைப்புங்க, இதுக்குள்ளே தென்னை மரம் இருக்குங்க. இந்த தோப்பு வீடுங்க, பாக்கு தோப்பு இருக்கிற வீடுங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல என் நம்பர் போட்டிருக்குங்க, ஏதாவது சந்தேகம் பண்ணா கூட கூப்பிட்டு கேட்கலாங்க. எளம்பாக்கருக்கு வர்றதா இருந்தாலும் கூப்பிட்டு கேட்குங்க. இது பக்கத்தில் ஒரு கம்பெனி இருக்குங்க, அதில் ஒரு பிரைவேட் கம்பெனிங்க, 5000 பேருக்கு பக்கத்தில் வேலை பார்க்குறாங்க. நல்ல மூவிங்கான இடம் தாங்க, நீங்கள் வாங்கி போட்டாலும் திருப்பி விற்கலாம் அந்த மாதிரி இடங்க. இது பாக்கு தோப்புல இருந்து இன்னொரு ரோடுங்க, பாக்கு தோப்புக்கு வர்றதுக்கு இன்னொரு ரோடுங்க, பாக்கு தோப்புல இருந்து வெளியே போறக்கு ஒரு ரோடு இருக்குங்க. இது பக்கத்துல வீடும் இருக்குங்க, ஒரு வீடு இருக்குங்க. இந்த பாக்கு தோப்புக்கு கிழக்கு சைடுல இருக்கிற வியூங்க. இது நம்ம இதுவும் அந்த பாக்கு தோப்பு தாங்க.